ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தேர்தல் பாதுகாப்புக்கு துணை ராணுவத்தை பயன்படுத்துவது குறித்து டெல்லியில் ஆலோசனை, ராஜேஷ் லக்கானி தகவல். எதிர்கால கல்வி சார்ந்த கவலையின்றி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதி சாதிக்க அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. விஜய் மல்லையாவுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில்தான் கோடிக்கணக்கில் நிதி உதவி வழங்கப்பட்டதாக நடுவண் அரசு புகார். ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஒப்பிட்டு பேசவில்லை, பாஜக புகாருக்கு குலாம் நபி ஆசாத் மறுப்பு. விவசாயி தற்கொலைக்கு காரணமான நிதி நிறுவனம் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய பாமக வலியுறுத்தல். தமிழகத்தில் தேர்தல் முடியும் வரை வேளாண் கடன்கள் வசூலிப்பதை வங்கிகள் நிறுத்த ஜி கே வாசன் வலியுறுத்தல். கோவில்பட்டி அரசு ஊழியர் குடியிருப்பு பகுதியில் நாட்டு குண்டு வெடித்து ஒருவர் படுகாயம். ஜல்லிக்கட்டு வழக்கை 6 வார காலத்துக்கு ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நடுவண் அரசு மனு. தமிழக தேர்தல் பரப்புரையில் மக்கள் நல கூட்டணியே முன்னிலையில் இருப்பதாக வைகோ தகவல். நிதி மோசடி வழக்கில் கைதான ராஜபக்சேவின் மகன் யோஷிதாவுக்கு பிணை வழங்கியது கொழும்பு நீதிமன்றம். ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.